துறை சார்பில் 6,57,00,000 ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். விரிவான செய்திகள். ஜப்பானின் முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேயின் அரசு முறையிலான இறுதிச் சடங்கில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மர்ம நபர் ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஷின்சோ அபேயின் அஸ்தி டோக்கியோவில் உள்ள புடோகன் மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி உட்பட உலக நாடுகளின் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மேலும் ஏராளமானோர் ஷின்சோ அபேயின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டனர். ஜப்பான் பயணம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இந்தியாவின் அருமை நண்பரான ஷின்சோ அபேயின் இறுதிச் சடங்கில் அனைத்து இந்தியர்கள் சார்பில் தாம் பங்கேற்பதாக கூறியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான நட்புறவை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்துச் சென்றதில் ஷின்சோ அபே சாம்பியனாக திகழ்ந்ததாகவும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். முன்னதாக ஜப்பான் தலைநகர் டோக்கியோ சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அன்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அந்நாட்டு பிரதமர் ஃபுமியோ கிஷிடாவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பிரதமர் ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கர்நாடக மாநிலம் தார்வாடில் இந்திய தகவல் தொழில்நுட்ப வளாகத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதுபோன்ற கல்வி நிறுவனங்கள் இளைஞர்களை தலைமை பொறுப்பை ஏற்கும் வகையில் உருவாக்குவதுடன் கணினித்துறை, தரவுகள் பகுப்பாய்வு, செயற்கை நுண்ணறிவு, நானோ தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்ப துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் ஆய்வுகளை மேற்கொள்ள உதவும் என்றார். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கல்விக் கொள்கை ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்கும் வகையிலான கல்வியை அளிக்கும் என்றார். 4வது தொழில் புரட்சியில் இந்தியா முக்கிய பங்காற்றும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஏ கேம்பஸ் வித்யார்த்தியோ கோ அச்சி டெக்னிக்கி சிக்ஷா பிரதான் கரேகா ஓர் உன்கே ஜீவன் கோ ஏக் நயி திசா தேகா ஏ வித்யார்த்தி ஜோ பவிஷ்யமே देश विदेश के अनेक संस्थाओं और कंपनियों में अपनी सेवाएं प्रदान करेंगे तो इस इंस्टीट्यूशन का नाम और भी प्रतिष्ठित होगा. मुझे बताया गया है कि ट्रिपल आईटी धारवाड़ की आधारशिला प्रधानमंत्री नरेंद्र मोदी द्वारा 2019 में रखी गई थी. ये संस्था आप इंस्टीट्यूट ऑफ नेशनल इम्पोर्टेंस की क्षेत्र श्रेणी में शामिल है. भारत और कर्नाटका सरकार तथा अन्य स्टेक होल्डर्स को इस सफल प्रयास के लिए मैं बहुत बहुत बधाई देती हूँ. முன்னதாக குடியரசுத் தலைவருக்கு ஹூபாலி தார்வாட் நகராட்சி சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர் ஒடியா குடும்பத்தைச் சேர்ந்த சாதாரண பெண்ணான தமக்கு ஹூபாலி தார்வாட் மக்கள் பாராட்டு அளிப்பது பெருமையாக உள்ளதாக கூறினார். நவராத்திரி பண்டிகையின் 2ம் நாளான இன்று அனைவருக்கும் அன்னை பிரம்மச்சாரிணி அருள் பாலிக்க வேண்டுமென்று பிரதமர் நரேந்திர மோடி தமது ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளார். அன்னையின் 2ம் வடிவமான அன்னை பிரம்மச்சாரிணியின் வழிபாட்டுக்கான சிறப்பு தினமான இன்று ஆரோக்கியம், வளம், இலக்குகளுடன் தனது பக்தர்களுக்கு அன்னை ஆசிகளை வழங்குவார் என்று அவர் கூறியுள்ளார். சிறுத்தைகள் தொடர்பான 3 போட்டிகளில் மக்கள் அதிக ஆர்வத்துடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். நமீபியாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 8 சிறுத்தைகளை மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள குனோ தேசிய பூங்காவில் கடந்த 17ம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி விடுவித்தார். இந்நிலையில் ட்விட்டர் பதிவில் பொதுமக்கள் சிறுத்தைகளை பார்க்க ஆர்வமாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார். சிறுத்தைகளுக்கு பெயரிடுவது, அவற்றை பாதுகாப்பது, சிறுத்தைகள் மறு அறிமுக திட்டம் குறித்த ஆலோசனைகள் ஆகிய 3 போட்டிகளிலும் மக்கள் பங்கேற்க வேண்டுமென்று பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த போட்டிகளில் பொதுமக்கள் மைகவ் இணையதளத்தின் மூலமாக பங்கேற்கலாம். போட்டிகளில் வெற்றி பெறுவோர் சிறுத்தைகளை பார்க்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று பிரதமர் தமது ட்விட்டர் பதிவில் கூறியுள்ளார்.
விவசாயிகளின் வேளாண் உற்பத்தி பொருட்களை உலக சந்தையில் ஏற்றுமதி செய்ய ஏதுவாக பல்நோக்கு ஏற்றுமதி இல்லத்தை மத்திய அரசு அமைத்து வருவதாக உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத் மாவட்டத்தின் பாவ்லா பகுதியில் நடைபெற்ற விவசாயிகள் மாநாட்டில் அமைச்சர் அமித் ஷா கலந்து கொண்டு பேசினார். அப்போது இயற்கை விவசாயத்தின் மூலம் விளைந்த பொருட்களை ஏற்றுமதி செய்ய இந்த பல்நோக்கு ஏற்றுமதி இல்லங்கள் பெரிதும் உதவும் என்றார். இயற்கை வேளாண்மையின் பயன்பாடுகள் குறித்து பட்டியலிட்ட அமைச்சர் யூரியா உரத்திற்கு முடிவு கட்டுவதுடன் மனிதகுலத்தின் ஆரோக்கியத்திற்கு ஏற்படும் சிக்கல்களுக்கு தீர்வாகவும் இயற்கை வேளாண்மை அமைவதாகவும் கூறினார். குஜராத்தில் தற்போது 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் இயற்கை வேளாண்மையில் ஈடுபட்டிருப்பதாகவும் இதன் மூலம் அவர்களுக்கு நிரந்தர வருமானம் கிடைப்பதாகவும் அமைச்சர் அமித் ஷா குறிப்பிட்டார். ખેડૂતોની આવક બમણી કરવા માટે અનેકવિધ કાર્યક્રમો હાથ માં કૃષિ વીમાને વૈજ્ઞાનિક અને લોકાભિમુખ બનાવ્યો લોકભોગ્ય બનાવ્યો ખેડૂત નાનો હોય મોટો હોય કે સીમાંત હોય દર વર્ષે એના બેંક એકાઉન્ટમાં 6,000 રૂપિયા સીધા જમા કરવાની વ્યવસ્થા નરેન્દ્રભાઈએ કરી. முன்னதாக அகமதாபாத்தில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கும் அமைச்சர் அமித் ஷா அடிக்கல் நாட்டினார். குஜராத் சட்டப்பேரவை தேர்தல் ஆயத்த பணிகளை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் ஆய்வு செய்தார். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், தேர்தல் ஆணையர் அனூப் சந்திர பாண்டே ஆகியோர் குஜராத்திற்கு 2 நாள் பயணம் மேற்கொண்டனர். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அங்கு விரைவில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தல் ஆயத்த பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். இதில் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல்துறை கண்காணிப்பாளர், காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனிடையே மாநில பிஜேபி தலைவர்கள் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் 23 கோரிக்கைகள் அடங்கிய மனு அளிக்கப்பட்டது. அதில் மாற்றுத்திறனாளிகள் வாக்களிக்க ஏதுவாக சிறப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வது, வாக்குப்பதிவு நேரத்தை அதிகரிப்பது, தேர்வு முகவர்களின் பங்களிப்பை மேம்படுத்துவது, இணையதளத்தில் வேட்புமனுக்களை பதிவேற்றம் செய்வது உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. நியூயார்க் நகரில் நடைபெற்று வரும் ஐநா சபை பொதுக்கூட்டத்தில் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் வெளியுறவு கொள்கைக்கு பாராட்டுக்களை தெரிவித்து வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி, ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்கி லாவ்ரோவ், பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஜமைக்கா, போர்ச்சுகல் ஆகிய நாடுகள் இந்தியாவை புகழ்ந்துள்ளதாக அவர் கூறினார். ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியா குட்ரஸும் இந்தியாவின் வளர்ச்சி நடவடிக்கைகள் முன்மாதிரியாக உள்ளதாக குறிப்பிட்டதையும் ஜெய்சங்கர் நினைவு கூர்ந்தார். ஐநா கூட்டத்தில் பேசிய அவர், ஆரம்பம் முதல் இந்தியா நம்பத்தகுந்த நாடாக இருப்பதுடன் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மற்ற நாடுகளுக்கு உதவி அளித்ததையும் குறிப்பிட்டார். இதனிடையே அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் லாயர் ஜே ஆஸ்டினை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அவர் அந்நாட்டின் வர்த்தக அமைச்சர் கினா ரைமாண்டோவை சந்தித்து தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, இந்தோ பசிபிக் பொருளாதார கட்டமைப்பு, செமி கண்டக்டர் வர்த்தக மேம்பாடு குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்புகள் இல்லை என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களுக்கு மருத்துவ வசதி எளிதாக கிடைக்கும் வகையில் பிரதமரின் மக்கள் மருத்துவ சிகிச்சை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2 நாள் ஆரோக்கிய மந்தன் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, அனைத்து மாநிலங்களும் தகுதியான பயனாளிகளை இத்திட்டத்தில் சேர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அனைவருக்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்ட அட்டைகளை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தவறான தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் 10 யூடியூப் சேனல்களுக்கு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் தடை விதித்துள்ளது. நாட்டின் இறையாண்மைக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையிலான தகவல்களையும், ஒருமைப்பாட்டிற்கு ஊறு விளைவிக்கும் செய்திகளையும், அண்டை நாடுகளுடனான நட்புறவை சீர்குலைக்கும் வகையிலான தகவல்களை வெளியிட்டதாகவும் இந்த யூடியூப் சேனல்கள் தடை செய்யப்படுவதாக மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த 10 யூடியூப் சேனல்களில் வெளியான 45 வீடியோக்களையும் அமைச்சகம் நீக்கியுள்ளது.
முன்னதாக ஹிமாச்சல பிரதேசத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் கங்க்ரா மாவட்டத்தில் நேரு யுவ கேந்திரா அமைப்பு சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது நாட்டை கட்டமைக்கும் பணிகளில் மாணவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். கிராமங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட கிணறுகளின் நீர்மட்டத்தை அறிய நாடு முழுவதும் பயன்படுத்துவதற்கான ஜல்தூத் செயலியை மத்திய ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்ராஜ் அமைச்சர் கிரிராஜ் சிங் இன்று புதுதில்லியில் அறிமுகம் செய்து வைக்கிறார். மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகம் உருவாக்கியுள்ள இந்த செயலி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிணறுகளின் நீர்மட்டத்தை ஆண்டுக்கு இருமுறை அளவிட முடியும். இந்த செயலி சரியான தரவுகளுடன் பஞ்சாயத்துகளின் பணிகளை எளிதாக்க உதவும் என்றும் கிராம பஞ்சாயத்து வளர்ச்சி திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்படும் என்றும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கிடைத்த பரிசுப் பொருட்கள் ஏலம் விடப்படுகிறது. பிரதமர் அவர்களுக்கு 2014 முதல் வழங்கப்பட்ட 1200 பரிசுப் பொருட்கள் pmemenTOS.gov.in என்ற இணையதள முகவரியில் ஏலம் நடைபெற்று வருகிறது. பிரதமர் அவர்களது பிறந்த நாள் முதல் மகாத்மா காந்தி அவர்களின் பிறந்த நாள் வரை இந்த ஏலம் நடத்தப்பட உள்ளது. இதன் மூலம் கிடைக்கும் நிதி கங்கை நதியின் தூய்மை திட்டப் பணிக்கு வழங்கப்பட உள்ளது. மூன்று மாதங்களில் பணம் டபுள். ஆஹா, ஃபாஸ்ட் மற்றும் ஹை ரிட்டர்ன்ஸ்மா? என்ன ஸ்கீம் பா இது? நேத்து இது இங்க இல்லையே, நாளைக்கு இங்க இருக்காது. நீ எப்பவாவது 5 ஓவர்ல டபுள் செஞ்சு அடிச்சிருக்கியா? இந்த மாதிரி ஸ்கீம் நம்பினா நாம ஏமாற வேண்டியதுதான். ஆர்பிஐ சொல்லுது உங்க பணத்தை பத்திரமா வச்சுக்கங்க, புத்திசாலித்தனமா முதலீடு பண்ணுங்க. அதிக ரிட்டர்ன்ஸ் முன்னாடி போனா ரிஸ்கும் அதிகம் எடுக்க வேண்டியிருக்கும். ஃபாஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிட்ட இருந்து தப்பிங்க. ஃபாஸ்ட் பவுலிங் கிட்ட இருந்தும் தான். ஆர்பிஐ சொல்லுது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. சுற்றுலாத்துறை சார்பில் 6,57,00,000 ரூபாய் மதிப்பிலான கட்டிடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். திருச்சி தமிழ்நாடு ஹோட்டலில் கட்டப்பட்டுள்ள தங்கும் விடுதி மற்றும் கூட்டரங்கம், சிதம்பரம் நகரில் கட்டப்பட்டுள்ள சுற்றுலா அலுவலக கட்டிடம் ஆகியவை இதில் அடங்கும். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் இந்த கட்டிடங்களை முதலமைச்சர் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுற்றுலாத்துறை அமைச்சர் மதிவேந்தன், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான குமரி அனந்தனுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் உயர் வருவாய் குடியிருப்பில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடு வழங்கியுள்ளார். குமரி அனந்தன் தாம் வாழ்வதற்கு ஏற்ற வகையில் வீடு வழங்க வேண்டும் என்று அரசிடம் விடுத்த கோரிக்கையை ஏற்று இந்த வீடு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குமரி அனந்தனிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீட்டுக்கான ஆணையை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி, தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ் இதழியலின் முன்னோடியும் முன்னாள் சபாநாயகருமான சீபா ஆதித்தனாரின் 118வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், உண்மையின் பக்கம் நின்று மனித சமூகம் முன்னேற்றம் அடைவதற்கான முற்போக்கு சிந்தனைகளை பாமர மக்களிடம் கொண்டு செல்லும் இதழியல் படிப்புக்கு அவர் வேறாக திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். பொய்கள் சூழ் உலகில் இதழியலுக்கு அறமே அச்சாணி என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார்.
சீபா ஆதித்தனாரின் 118வது பிறந்த தின விழாவை முன்னிட்டு எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், மு பே சாமிநாதன், அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் ஆதித்தனாரின் சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களில் மண்ணெண்ணெய் நிரம்பிய பாட்டில்களை வீடுகள், வாகனங்கள், வர்த்தக நிலையங்கள் போன்றவற்றில் வீசிய சம்பவங்கள் தொடர்பாக தமிழகம் முழுவதும் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இது தொடர்பாக மாநில காவல்துறை தலைமையகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கோவை, ஈரோடு, மதுரை, சேலம், திண்டுக்கல், தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் 19 குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்குகளில் காவல்துறை சிறப்பு படைகள் அமைத்து புலனாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இனி வருவது விரைவு செய்திகள். மதுரையில் உள்ள செல்லூர் ரயில்வே மேம்பாலத்திலிருந்து சாலை வழியாக வைகை வடகரை திண்டுக்கல் சாலையை இணைக்கும் கூடுதல் இணைப்பு பாலம் கட்டும் பணியை மாநில நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர், மாநகராட்சி மேயர் இந்திராணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூடுதல் இணைப்பு பாலம் கட்ட நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை 950 லட்சம் ரூபாய்க்கு நிர்வாக அனுமதி அளித்துள்ளது. 320 மீட்டர் நீளம், 7.5 மீட்டர் அகலம் கொண்ட இந்த கூடுதல் இணைப்பு பாலம் 11 கண்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த இணைப்பு பாலம் பயன்பாட்டிற்கு வரும்போது போக்குவரத்து நெரிசல் வெகுவாக குறையும். மத்திய அரசின் ஜல்ஜீவன் திட்டத்தில் ஈரோடு மாவட்டத்தில் 1007 குக்கிராமங்களில் 96.63 கோடி ரூபாய் மதிப்பில் சுமார் 96,000 குடிநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இதற்கான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. ஈரோடு மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணன் உண்ணி முன்னிலை வகித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ், சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், கிராம சாலைகள் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. சர்வதேச சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுற்றுலாவின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 27ஆம் தேதி சுற்றுலா தினமாக கொண்டாடப்படுகிறது. சுற்றுலா தலமான உதகமண்டலத்தில் கொண்டாடப்பட்ட விழாவில் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி அமரித் கலந்து கொண்டு சுற்றுலா தொடர்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் மற்றும் சிறந்த கலைஞர்களுக்கு பரிசுகளையும் விருதுகளையும் வழங்கினார். கொரோனாவில் இழந்த பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சுற்றுலாவை அனைவரும் சேர்ந்து மேம்படுத்த வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்துள்ளது. உப்பல், தரணகா, நம்பாலி, மெகதிப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழை காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் ஹைதராபாத் நகருக்கு இன்று கனமழை பெய்யும் என மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும், மாநிலம் முழுவதும் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அம்மாநில வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் அருகே குல்காம் பகுதியில் தீவிரவாதிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் நடைபெற்ற சண்டையில் தீவிரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார். குல்காம் பகுதியில் தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்த தீவிரவாதி ஒருவர் பதுங்கியிருப்பதாக காஷ்மீர் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து பாத்போரா பகுதியில் ராணுவத்தினரும் காவல்துறையினரும் நடத்திய தேடுதல் வேட்டையில் அப்போது தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டனர். ராணுவத்தினர் நடத்திய எதிர்த்தாக்குதலில் ஒரு தீவிரவாதி உயிரிழந்தான். இந்த சண்டையில் ராணுவ வீரர் ஒருவர் உட்பட 3 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்தியா முழுவதும் இந்துக்களால் கொண்டாடப்படும் பண்டிகைகளில் நவராத்திரி விழா முக்கியமானதாகும். இவ்விழாவில் கொலு வைத்து அம்மனை வழிபடுவது வழக்கம். மயிலாடுதுறையில் பாரம்பரியமிக்க கொலு பொம்மைகளை நேர்த்தியாக தயாரித்து வருகின்றனர். இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பு.
நவராத்திரி விழா இந்துக்களின் வீடுகளில் பொம்மைகளை கொண்டு அலங்கரித்து உற்றார் உறவினர்களை வரவழைத்து உபசரிப்பது வழக்கமான ஒன்றாகும். இதில் வீடுகள் தோறும் ஆண்டுகளுக்கு ஆண்டு புதுமையான முறையில் கொலு பொம்மைகளை வைத்து கண்காட்சி போல் நடத்துவதில் பெருமைக்குரிய காரியமாக மக்கள் கருதுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் 120 ஆண்டுகள் கொலு பொம்மைகள் மயிலாடுதுறையில் பாரம்பரியமான முறையில் தயாரிக்கப்படுகின்றன. இந்த ஆண்டு நவராத்திரியை முன்னிட்டு கொலு பொம்மை தயாரிப்பாளர்கள் சிந்தனையை தூண்டும் விதமாக ஆண்டுதோறும் புது புது டிசைன்களில் கொலு பொம்மைகளை தயாரித்து விற்பனை செய்கின்றனர். பாரம்பரியமான கிராமங்கள் சந்தைகள் வீடுகளில் விறகு அடுப்பு மண்பானைகளில் சமையல் செய்வது விவசாயிகள் பண்டைய கிராம விளையாட்டுகளை ஆடுவது கிரிக்கெட் ஆடும் பொம்மைகள் திருமண காட்சி 3 அடி உயரம் உள்ள தலையாட்டி பொம்மை கிருஷ்ணாவதாரம் தசாவதார பொம்மைகள் கல்கத்தா காளி மம்மி பொம்மைகள் குழந்தைகளை கவரும் சோட்டாபீம் பொம்மைகள் நவக்கன்னி பொம்மைகள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை வழுவூர் வீரட்டேஸ்வரர் சுவாமி உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட டிசைன்களில் கொலு பொம்மைகள் தயார் செய்யப்படுகின்றன. களிமண்ணை வெட்டி எடுத்து அவற்றை வண்டல் மண்ணுடன் சேர்த்து முற்றிலும் கையாலேயே செய்யப்படுகின்றன. ஆண்டுதோறும் கொலு பொம்மைகள் செய்யும் பணி மார்ச் மாதம் முதல் துவங்குகின்றன. பொம்மைகளின் வடிவமைப்பு செய்தல் அவற்றை சூளைகளில் வைத்து சுடுதல் காய வைத்தல் வர்ணம் தீட்டுதல் என்று பல கட்டங்களாக பொம்மைகள் தயார் செய்யப்படுகின்றன. அழகிய வடிவங்களில் கொலு பொம்மைகள் தயார் செய்யப்பட்ட பின் விற்பனைக்கு வருகின்றன. இவற்றை வாங்குவதற்கு உள்ளூர் மட்டுமின்றி வெளியூர்களிலும் இருந்து பொதுமக்கள் வந்து செல்கின்றனர். வெளிநாடுகளில் வசிக்கும் தங்கள் உறவினர்களுக்கு இவற்றை பரிசு பொருளாக வாங்கி அனுப்பி வைக்கின்றனர். மேலும் வீடுகளில் கொலு பொம்மைகள் வைப்பவர்கள் ஏதாவது ஒரு பொருளில் தலைப்பில் பொம்மைகள் வைக்க வேண்டும் என்றாலும் முன்கூட்டியே சொன்னால் அதற்கு ஏற்ப பொம்மைகள் தயார் செய்யப்படுகின்றன. பொம்மைகள் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறது. அது மட்டுமின்றி அமெரிக்கா லண்டன் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் தமிழர்கள் ஆர்வத்துடன் ஆர்டர் செய்து விமானம் மூலம் வெளிநாடுகளுக்கு அதிக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் இணையதளம் மூலம் பொம்மைகளை ஆர்டர் செய்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி வைக்கின்றனர். பொம்மைகளின் விற்பனை அதிகரித்துள்ளதால் இவற்றை விற்பனை செய்பவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரம் 5 தலைமுறைகளாக தாங்கள் பொம்மைகளை செய்து வருவதாகவும் தற்போது 4 பேர் மட்டுமே இந்த பொம்மை தயாரிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் சுற்றுச்சூழலுக்கு கேடு இல்லாத இந்த பொம்மைகளை செய்வதற்கு மாணவர்கள் முன்வந்தால் கட்டணமின்றி கற்றுத்தர தயாராக இருப்பதாக கொலு பொம்மை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள ஆனந்தகுமார் தெரிவித்தார். புராண காலங்களிலிருந்து வரலாற்று சுவடுகளாக ஆண்டுக்கு ஒரு முறை நம் கண்முன்னே வலம் வரும் கொலு பொம்மை காட்சிகள் நாளுக்கு நாள் அழிந்து வரும் சூழல் உள்ளது. இதனை மீட்டெடுக்கும் முயற்சியிலும் கொலு பொம்மை தயாரிப்பாளர் ஆனந்தகுமார் முனைப்புடன் ஈடுபட்டு வருகிறார். மயிலாடுதுறையிலிருந்து பொதிகை செய்திகளுக்காக மணிகண்டன். நாட்டில் கொரோனா தொற்று பாதிப்புக்கு குணமடைந்தோர் விகிதம் 98.72% உள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 3230 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 4255 பேர் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். கொரோனாவுக்கு தற்போது 42358 பேர் சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று 540 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 498 பேர் குணமடைந்துள்ளனர். சென்னையில் 108 பேரும் செங்கல்பட்டில் 50 பேரும் கோவையில் 34 பேரும் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5437 பேர் சிகிச்சையில் உள்ளதாகவும் மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை செலுத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசிகளின் எண்ணிக்கை 217.82 கோடியே தாண்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 217.82,43,967 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிதாக 14,08,253 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. 12 முதல் 14 வயது வரை உள்ள சிறார்களுக்கு முதல் தவணையாக 4,09,58,399 தடுப்பூசிகளும் இரண்டாம் தவணையாக 3,15,80,316 தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் இதுவரை 20,56,76,978 பூஸ்டர் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பூஸ்டர் தடுப்பூசிகள் உட்பட 12,66,50,914 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் இதுவரை 22,12,470 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள்.
இத்தாலி நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஜார்ஜியா மெலோனி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அந்நாட்டில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பொது தேர்தலில் வலதுசாரி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது. இரண்டாம் உலக போருக்கு பின் இத்தாலியில் வலதுசாரி ஆட்சி அமைப்பது இதுவே முதன்முறையாகும். ஜார்ஜியா மெலோனி அங்கம் வகிக்கும் வலதுசாரி கூட்டணி 43.8% வாக்குகளை கைப்பற்றியது. மத்திய இடதுசாரி கூட்டணி 26.1% வாக்குகளும் குசபே கான்டோவின் கட்சிக்கு 15.4% வாக்குகளும் கிடைத்தன. இத்தாலியின் அரசியல் வரலாற்றில் பெண் ஒருவர் பிரதமராவது இதுவே முதன்முறையாகும். சென்ற முறை நடைபெற்ற தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றிய ஃபைவ் ஸ்டார் கட்சி தற்போது 3வது இடத்திற்கு சென்றுள்ளது. பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் சமூக வலைதளங்களில் வெளியான ஆடியோ தொடர்பாக நடவடிக்கை எடுக்க தேசிய பாதுகாப்பு ஆணையத்துடன் நாளை முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளார். நேற்று முன்தினம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃபின் 100 மணிநேர உரையாடல்கள் அடங்கிய ஆடியோ வெளியானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த ஆடியோக்கள் டார்க் வெப்பில் 3.5 மில்லியன் டாலருக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆணையம் உளவுத்துறை மற்றும் முக்கிய துறைகளின் அமைச்சர்களுடன் பிரதமர் நாளை மாலை அவசர ஆலோசனை நடத்த உள்ளார். பங்களாதேஷின் பஞ்சகரா மாவட்டத்தில் படகு கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 50 அதிகரித்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாகாளய அமாவாசையை முன்னிட்டு பாதேஸ்வர் கோவிலில் வழிபாடு செய்வதற்காக கரடோயா ஆற்றில் பக்தர்கள் படகில் சென்று கொண்டிருந்தனர். அவுலியார் காட் பகுதியில் படகு விபத்துக்குள்ளானது. படகு கவிழ்ந்த அன்று மட்டும் 25 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. இந்நிலையில் நேற்று காவல்துறை மற்றும் மீட்புக் குழுவினர் நடத்திய தேர்தல் பணியின் போது மேலும் உயிரிழந்த 26 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. இதில் 25 பெண்கள், 13 குழந்தைகள் உட்பட உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 50 அதிகரித்துள்ளது. பூமியை விண்கற்கள் தாக்குவதை தடுக்கும் நோக்கில் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசாவின் ட்ராட் விண்கல சோதனை வெற்றியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ட்ராட் விண்கலம் டிமார்போஸ் விண்கல் மீது மோதி அதை உடைத்துவிட்டதாக நாசா தெரிவித்துள்ளது. டிடிமோஸ் எனும் சிறு கோளை வினாடிக்கு 6.6 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வந்த டிமார்போஸ் என்ற விண்கல் 525 அடி சுற்றளவும் 160 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த விண்கல் உடைக்கும் நிகழ்வை நாசா நேரடி ஒளிபரப்பு செய்தது. இதன் மூலம் எதிர்காலத்தில் பூமியின் பாதையில் வரும் விண்கற்களின் சுற்றுப்பாதையை திசை திருப்பும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் 325 மில்லியன் டாலர் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜப்பான் சென்றடைந்த பிரதமர் நரேந்திர மோடி முன்னாள் பிரதமர் ஷின்சோ அபேயின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டார். கர்நாடக மாநிலம் தார்வாடில் இந்திய தகவல் தொழில்நுட்ப புதிய வளாகத்தை திறந்து வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. விற்பனைக்கு பல்நோக்கு ஏற்றுமதி இல்லத்தை மத்திய அரசு அமைத்து வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் வெளியுறவு கொள்கைக்கு உலக நாடுகள் பாராட்டு. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். சுற்றுலாத்துறை சார்பில் 6.57 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் டிடி பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை newsdtamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.